ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மார்ட் மச்சனாக இருக்கேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நார்மல் ஃப்ரீஃபயர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் அப்புறம் மீடியா ஃபயர் லிங்க் இருக்குது, அந்த ரெண்டு லிங்க்கில் போய்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன பசங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி டெலகிராமில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். உள்ள போனீங்கன்னா நம்ம சேனல் தான், அதில் வந்துட்டு கீழே வந்துட்டு ஆப் போட்டிருப்பேன், நீ இல்லைனா பின் பண்ணி வச்சிருப்பேன். ரெண்டுத்தில் சிம்பிளாக அந்த ஆப் இருக்கும், ஒரு 70 MB இருக்கும் அப்போ, அப்புறம் 70 MB நீங்கள் சிம்பிளாக அந்த ஏபிகே ஃபைல் கிளிக் பண்ணவனே உங்களுக்கு இன்ட்னா இன்ஸ்டால் கேட்கும். அப்போ நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அந்த 70 MB வந்துட்டு நார்மல் ஃப்ரீ ஃபயர் அத்தனை அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அப்புறம் கேம் ஓப்பன் ஆகும், கேம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் கலர், அப்புறம் ஒயிட் கலரில் வந்துட்டு என்ன சொல்லப்போ கோடு போட்டு ஒரு 314 MB, அப்புறம் 314 MB உங்கள் எல்லாருமே தெரியும் ஆல்ரெடி. வந்துட்டு என்ன சொல்லப்போ ஒரு 70, இது ஒரு 314, டோட்டலாக வந்துட்டு ஒரு 400 MB வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து டெலகிராமில் இதே மாதிரி தான் வந்து மீடியா ஃபயர்லையும் நீங்கள் சிம்பிளாக கிளைக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் குரோமுக்குள்ளே போகும். குரோமில் போயிட்டு வந்துட்டு மீடியா ஃபயரில் வந்துட்டு நீங்கள் நார்மல் ஃப்ரீ ஃபயர் அந்த ஆப் இருக்கும், நீங்கள் அதை ஒரு 70 MB கொடுத்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வழக்கம் போல் தான் 314 ப்ளஸ் வந்துட்டு ஒரு 400 MB வந்துட்டு உள்ளே போய் அப்டேட் கேட்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக மாப்பில் நான் சொல்ல வேண்டியது கிடையாது, நீங்கள் வந்து ஜாலியாக வந்துட்டு ப்ளே பண்ணலாம். கேமுக்குள்ளே வந்து நிறைய வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிம்பிளான ஒரே விஷயம் தான், புதுசு புதுசாக நிறைய அப்டேட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்லலாம், பிஜிஎம் கொண்டு வந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணுறானுங்க, அதெல்லாம் வந்து புதுசு புதுசாக கொண்டு வராங்க. அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் யார் யார் வந்து புது கேம் ப்ளே அத்தனை புது அப்டேட்டில் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு என்ன பசங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். கீழே வந்து ரெண்டு லிங்க் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.